ஆஷா பேசுறேன். ஜென்ரலா என்ன சுத்தி இருக்கவங்க என்னுடைய அன்பானவர்கள்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும், அவங்களுக்கு வந்துட்டு அவங்க கிட்ட எல்லா விஷயங்களையும் மாத்தி கொண்டு வரணும்ன்றது நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். என்கிட்ட வீட்டுல தெரசாவா இருக்கட்டும், அச்சு ஐஷு இல்லைன்னு என்கிட்ட வேலை பார்க்குற பிள்ளைங்கள்ல இருந்து என்னோட எல்லாருமே என்ன சுத்தி இருக்கிற உறவுகளுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் நான் கொண்டு வரணும்னு நினைப்பேன். அதுல நான் முக்கியமான மாற்றம் என்னை ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸ் என்னுடைய அன்பான எல்லா உறவுகளுக்கும் நான் மறந்து கொடுப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் பிறக்காம இருந்தேன், யாருக்கும் எதுவும் தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு ஒரு பொண்ணு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கானா, அவள் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, பயங்கர டிப்ரெஸ்டாக இருக்கா, ஏதோ அவளை யாருமே இது பண்ணியிருக்கலாம், நம்ம பிறந்திருக்கவே வேணாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதனால அவன் அந்த ஸ்டேட்டஸ் வச்சிருக்கா. இதென்ன நம்ம மீன் பண்ணிக்குவோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொண்ணுக்கு குழந்தைய கொடுப்பது ஆண்மை இல்லை, அவளை இறுதி வரை வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு நேசிப்பது உண்மையாக பார்த்துக்கிறது தான் உண்மையான ஆண்மை அப்படின்னு ஒருத்த ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன்னா, வீட்டுக்காருக்கும் அவளுக்கு ஏதோ சண்டை இருக்கு. அப்போ அவங்க வந்துட்டு அவங்க அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு சண்டேல வந்து ஏதோ பேசியிருக்காங்க, ஸோ அந்த ஹஸ்பண்டுக்கு உரைக்கிட்டோம்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று, பணத்தால் ஏமாந்தவங்களை விட வந்துட்டு பாசத்தால் ஏமாந்தவங்க தான் அதிகம் அப்படின்னு ஒருத்தவங்க ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்கன்னா, யாரோ அவங்க வந்துட்டு நல்லா ஏமாத்திருக்காங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு அர்த்தம். கோழி அன்பு காட்டும் கோடி உறவுகள்லாம் வேணாம், உரிமையோட சண்டை போட ஒரு உறவு வேணும் போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஏதோ நல்ல அஃபெக்ஷன் காமிச்சு யாரோ ஃப்ரெண்டு சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்க. இவங்க சைலண்ட் மோட்ல போடாமல் என்ன டார்ச்சர் பண்ணாங்க, நீ ப்ளீஸ் அந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு. இவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி சண்டை போட்டிருக்காங்க அப்படின்ட்டு அர்த்தம். எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நான் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி ரொம்ப வருஷங்கள் கழிச்சு வீட்டுக்கெலாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சசி ஒருத்தன் வந்திருந்தான். அவன் வந்துட்டு வீட்டுக்கு வந்திருந்தப்போ சொன்னால், இந்த மாதிரி நீ என்னடா எப்படி இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயும் பேசுறதே இல்லை, எந்த ஃப்ரெண்ட்ஸோடய பழகிறதே இல்லை, ஏன்னா டைம் இல்லை அப்படின்னு ரொம்ப பிஸியாக இருக்கும் அப்படிலாம் பேசிட்டு இருந்தோம். அப்பப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு ஃபேமிலியோடு வருவாங்க, அந்த மாதிரி பழக்கம் எங்களுக்கு. அப்போ அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம், என்னடா அவகிட்ட பேசுனியா அப்படின்னு நான் கேட்டேன். அவன் வந்துட்டு அவளை அவள் பயங்கர டிப்ரெஸ்டாக இருக்கா போல, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கா போலன்னு எனக்கும் தெரிஞ்சு ஷாக்கு. என்னடா அவட்ட பேசி 2 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறேன், ஆனால் பயங்கர டிப்ரெஸ்டாக இருக்கா, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்றே அப்படின்னு கேட்டப்போ அவன் சொன்னான், அவரோட ஸ்டேட்டஸ்லாம் நீ பார்த்தது இல்லையா, இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லிட்டு அவள் முழு லூஸ் ஆகிட்டா போல இருக்கு, கிறுக்கு ஆகிட்டா போல இருக்கு, பயங்கர சைக்கோத்தனமாக ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருக்கா. இவ வந்துட்டு பயங்கர, அதாவது ஸ்டேட்டஸ் ரிஃப்ளெக்ஸ் யோர் மென்டல் ஸ்டேட்டஸ். நான் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும்போது இந்த மாதிரி நான் பிறந்துக்காமல் இருந்திருக்கலாம், யாருக்கும் தொந்தரவு இருக்காதுன்னு அவர் ஸ்டேட்டஸ் வைக்க போகிறதில்ல வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ. நான் நல்ல மனநிலைமையில் இருக்கும்போது எனக்கும் ஹஸ்பண்டுக்கு எந்த சண்டை இல்லாதப்ப, சண்டை இருக்கும் பட்சத்தில் தான் இந்த மாதிரி இது ஆண்மை கிடையாதுன்னு நான் வைக்க போகிறேன். எதுவுமே இல்லாதப்ப நான் கொண்டு போய் ஆண்மை இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். இப்போ வந்துட்டு எனக்காண்டி கூட வர 100 நண்பர்கள் வேணாம், எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எனக்காண்டி அந்த 1000 பேர் எதிர்த்திருக்கிற ஒரு நண்பர் போதும், மிச்ச நண்பர்கள்லாம் தேவையில்லை அப்படின்னு நான் போடுறேன்னா, எந்த நண்பனும் உண்மை இல்லைன்னு நான் மனசில் நினச்சி அதை நான் ஏற்றுக்கிட்டு அக்செப்ட் பண்ணால் தான் நான் அதை பேஜில் ஸ்டேட்டஸாக வைக்க போகிறேன். ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வைப்பாங்க, நான் ஸ்டேட்டஸ் வச்சோடனே கேட்டுருவேன், என்னடி சண்டே அடியே அவளோட ஆமாஷா எப்படி கண்டுபிடிச்சிங்க. ஸோ ஸ்டேட்டஸ் ரிஃப்ளெக்ஸ் யூ மென்டல் ஸ்டேட்டஸ். நான் அப்புறம் ரொம்ப பேசின அப்புறமா ஒரு ஃப்ரெண்ட் அக்செப்ட் பண்ணிக்காம, இல்லை இல்லை நான் எனக்கு பிடிச்சிருந்தா அந்த பிடிச்ச வாசகத்தை எடுத்துக்கிறேன், பிடிச்ச வாசகத்தை எல்லாரும் எடுத்து வைக்கிறது இட்ஸ் நாட் அக்செப்டபிள். ஸோ என்னோட சகோதரர், என்னோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாரும், என்னை ஃபாலோ பண்ணுற எல்லா அன்பு உள்ளவங்களுக்கும் நான் சொல்கிறது வந்து, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா, சோகமாக இருக்கீங்களா, டிப்ரெஸ்டாக இருக்கீங்களா, ஹாப்பியாக இருக்கீங்களா அப்படின்றத உங்களை தவிர இன்னொரு செகண்ட் பர்சனுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட் பயங்கர ஸ்ட்ராங்கான பர்சனோட பெரிய பாசிட்டிவிட்டி, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, என்னது க்ராஸ் பண்ணி வரீங்கன்னு இன்னொருத்தவங்களுக்கு தெரியவே கூடாது, தெரியணும்னு அவசியம் இல்லை. யாருக்கு நீங்கள் உரைக்கணும்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கு அது புரியவும் போகிறதில்ல, அவங்களுக்கு அது போய் ரீச்சும் ஆகாது. நீங்கள் வீக்காக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கீங்க, இந்த வடிவேல் ஒரு படத்தில் எங்கேயோ இவன் தான் செமத்தே அடி வாங்கிட்டு வந்திருக்கான் இப்படி வந்து மேடையில் பேசுகிறான்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி நம்மளை அது ரொம்ப வீக்காக்கிடும். அண்ட் நம்மளை ஆப்போனன்ட் பார்க்குறவங்க வந்து கொஞ்ச நாளில் நம்மளோட மென்டல் ஸ்டேட்டஸ் அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவாங்க. நம்மளால் எந்த விஷயத்தையும் ஸ்டேட்டஸை புரிய வைக்க முடியாது. நான் என்ன மனநிலைமையை க்ராஸ் பண்ணிட்டுருக்கேன், நான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்கள் 10 தடவை படித்து பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த ஸ்டேட்டஸில் வச்சு இன்னொருத்தவங்களுக்கு உணர்த்தணும் உரைக்கணும் அப்படின்னு நீங்கள் பண்ணால் எதுவுமே யாருக்குமே ரீச் ஆகாது. இப்போ நீங்கள் என்னோடய 6-7 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கன்னா, என்னோடய எஃபி பேஜில் எடுத்து 7 வருஷத்தில் நீங்கள் எந்த ஸ்டேட்டஸையும் எடுத்து எந்த ஒரு இதையும் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது. ஏதாவது குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயமாக இருந்திருக்கலாம், கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நான் போட்டிருப்பேன். ஒழிய
ரெகுலராக நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப்பில் இருக்கலாம், ஃபேஸ்புக்கில் இருக்கலாம், எந்த ஒரு ஸ்டேட்டஸும் அதில் போட்டதில்லை. ஏன்னா லெனின் எனக்கு சொல்லிக் கொடுத்த முதல் பாடம் என்னென்னா, உன்னோட மனநிலைமை என்ன, நீ என்ன க்ராஸ் பண்ணுற அப்படின்றத முதல்ல மித்தவங்க தெரியப்படுத்துறதை ஸ்டாப் பண்ணு. சரி, தெரியப்படுத்துறதுனால பயங்கர புத்திசாலித்தனமா இல்லை அப்படின்னு முதல்ல நான் அதை ஸ்டாப் பண்ண அப்புறம் என்னையை நான் எப்படி பக்குவப்படுத்துறேன், முதல்ல அதை ஸ்டாப் பண்ணேன். ஸ்டாப் பண்ண அப்புறம் நான் வந்து அந்த எமோஷனுக்கு ரியாக்ட் பண்ணுறது நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டேன். ரியாக்டே பண்ணுறதில்ல. 10 தடவை அதை படித்து பார்த்துட்டு நீ நினச்சிக்கோ, ஆனால் நீ அதை போஸ்ட் பண்ணாத. ஏன்னா நீ போஸ்ட் பண்ணி அதில் எதுவுமே ஜெயிக்க முடியாது, யாரையும் நீ புரிய வைக்கவும் முடியாது. உன்னை பார்க்குறவங்க அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்றதே நீ மாற்ற முடியாது. ஸோ அதை ஸ்டாப் பண்ணு. செகண்ட் திங், ஸ்டாப் பண்ணிட்டு மனசே அந்த அப்படியே அந்த கோபத்தை ஆத்திரத்தை ஆக்ரோஷத்தை வச்சுக்கிட்டு அப்படியே பயங்கரமாக ரியாக்ட் பண்ணணுமா மனசில் அதை நான் வச்சுக்கிட்டு ரொம்ப அதை வந்து மனசில் நினைக்கணுமானா, எப்போ நீ வந்து உன்னோட மென்டல் ஸ்டேட்டஸை போஸ்ட் பண்ணதை ஸ்டாப் பண்ணுறியோ அதே செகண்ட் இன்னொரு ட்ரைனிங் செஷன் ஸ்டார்ட் பண்ணார். என்ன அந்த ட்ரைனிங் செஷன்னா, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்களோட மனநிலைமை என்ன, அவங்க பிரச்சனை என்ன, அவங்க என்ன செஞ்சாங்கன்றத நீ ரியாக்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும். எப்படி அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா கிட்டே எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, யாராவது ஒரு விஷயம், இப்போ செல்வி வந்து மோசம், இல்லை செல்வி ரொம்ப கோவப்படுவாள், இல்லை செல்வி வந்துட்டு இப்படி போராமப்படுவாள், இல்லை இவ்வளோ திங்ஸ் எடுத்துட்டா ஏதாவது விஷயம் சொல்லியிருக்கான்னு வச்சுக்கோமே, நான் என் அம்மா கிட்டே வந்து, அம்மா இவங்க உங்களை பற்றி இப்படி நினைக்கிறாங்க, இது இவங்களோட கருத்து உங்களை பற்றி, இது எனக்கு பிடிக்கல, நீங்கள் இந்த விஷயத்தை மாற்றிக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட வந்து சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. மொதல் வேலை எங்கள் அம்மா போய் என்னை பற்றி நீங்கள் எப்படி அப்படி பேசலாம்னு அவங்ககிட்ட சண்டை போடுவாங்க. நான் அழுதுருக்கேன், மண்டை போட்டு இடிச்சிருக்கேன், பயங்கர டிப்ரெஸ் ஆகிருக்கேன், ரொம்ப வெறுத்திருக்கேன். ஒருத்தவங்க நம்மளை பற்றி இப்படி நினைக்கிறாங்கன்னா நீ நம்ம முடிஞ்ச அந்த விஷயத்த மாற்றிக்கணும், திருத்திக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஒன்றும் மாற்றிக்கணும், இல்லை அந்த விஷயம் அவங்க சொல்கிற கருத்து தப்பாக இருந்தால் இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம போயிடணும். எனக்கு முதல்ல வந்து அவங்கக்கிட்ட போய் நீ ஏன் என்னை பற்றி இப்படி சொன்னேன்னு சண்டை போடுறது அன்னைக்கு டிசைட் பண்ணிடா. 5வது 6வதுல இருக்கும் இன்னி வரைக்கும், என்னுடைய 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த 35 இயர்ஸ் வரைக்கும் என்னை பற்றி நீங்கள் ஏன் இப்படி பேசுனீங்கன்னு நான் சத்தியமாக யார்கிட்ட கேட்டதில்லை. என்னோடய உறவுகள் எல்லாருக்கும் தெரியும், என்னை பற்றி என்ன வேணால் பேசியிருக்கலாம், என்ன வேணால் மோசமாக நடந்திருக்கலாம், என்ன வேணால் நான் போய் அவங்கக்கிட்ட நீங்கள் ஏன் என்னை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்டதில்லை. ஏன்னா எனக்கு அந்த விஷயம் பிடிக்கல. என் அம்மா அப்படி போய் கேட்குறதோ அந்த பண்ணதோ எனக்கு நான் முழுமையாக வெறுத்தேன். ஏன் அப்படி பேசுறீங்க, நீங்கள் கேட்குறத நிப்பாட்டினாவே அடுத்து நம்ம பாதி ஸ்ட்ரெஸ் பாதி டிப்ரெஷன் போய், ஏன்னா கண்டிப்பாக பேசுகிறவங்கிட்ட போய் நம்ம நியாயம் கிடைக்காது, தீர்வும் கிடைக்காது, மனநிலம மாற்றாது. அது கேட்குறது மோசமான விஷயமா நான் நினச்சேன். ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் கேட்காமல் விட்டுட்ட உடனே அடுத்த விஷயம் வந்து, நம்ம வந்து நம்மளுடைய இதை முடிஞ்சால் மாற்றிக்கிறோமா, நெக்ஸ்ட் நம்ம அவங்களோட பேசும்போது கூட நம்ம நார்மலாக பழக முடியும். நம்ம போய் கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட வந்து நம்ம நார்மலாக ரிலேஷன்ஷிப் வச்சுக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், அவங்களோட கருத்துக்கு நம்ம வாழக்கூடாது இல்லையா, அது நம்ம சொல்லிக்கலாம் நம்மளுக்கே. ஆனால் அவங்கள திருத்துறது நம்ம வேலை இல்லை. நீங்கள் இந்த மாதிரி மாற்றி பார்க்கணும், இல்லை மாற்றி இது பண்ணணும், அண்ட் ஒருத்தவங்க இந்த ஐடியா வச்சுருக்காங்கன்னா கூட நம்ம பாட்டுக்கு இருக்கும்போது ஒரு நாள் இல்லை நம்ம இப்படி தப்பாக நினச்சிட்டோம், இவங்க இப்படி தான் அப்படின்னு நினச்சி அவங்க மனநிலைமையை அவங்க ஒரு ஸ்டேஜில் மாற்றிக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேட்காத பட்சத்தில், இந்த ரியாக்ட் பண்ணாத பட்சத்தில் நம்ம அவங்கக்கிட்ட நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில் ரொம்ப மோசமான கஷ்டங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிற மனிதர்கள் வந்து என்னைய பற்றி இவங்க எப்படி இப்படி பேசலாம், இல்லை ஏன் இப்படி பேசின அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நிம்மதி, மன அமைதி, சமாதானம் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. அண்ட் நம்ம ஒவ்வொருத்தவங்களாக திருத்திட்டே போனோன்னா, நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டே போனோம்னா நம்ம வாழ்க்கையை வாழவும் முடியாது. ஸோ நான் என்னோடய 5th ஸ்டாண்டர்டில் ஸ்டாப் பண்ணேன். அண்ட் செகண்ட் திங், என்னோடய எமோஷன்ஸ்க்கு ரியாக்ட் பண்ண ஸ்டாப் பண்ணேன். ஸோ நான் அதுக்காண்டி நான் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பேனா, மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அழுதுட்டு இருப்பேனா, ரூம்குள்ளே வச்சு ஃபீல் பண்ணுவேனா, ரொம்ப கவலைப்படுவேனா, எப்படி இப்படி பேசிட்டாங்கன்னு ரொம்ப டிப்ரெஸ் ஆவானா, இல்லை நான் வந்து அவங்க யாரோட எமோஷன்ஸ்க்கும் ரியாக்ட் பண்ண மாட்டேன். இப்போ ரோட்டில் போகும்போது ஒருத்தவன் வந்துட்டு க்ராஸ் பண்ணும்போது, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து சாட்டர்டே வந்துட்டு படத்துக்கு போகிறத பிளான் பண்ணிட்டோம். நான் வந்து டிக்கெட் வாங்கிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தியேட்டரில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு சாட்டர்டே வந்து கிளினிக் முடிக்கவே லேட் ஆயிரும், 6:30 ஷோ, நான் கிளினிக்லேருந்து 6:30 தான் கிளம்ப, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் வந்து எல்லோரும் ஃபோன் பண்ணியிருக்காங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம், படம் ஆரம்பிக்க போதும் சொல்லிட்டு இமைக்கா நொடிகள். நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன், பயங்கர டிராஃபிக்காக இருக்குது, எல்லா சிக்னலும் லைனாக மாட்டிட்டேன். ஒரு இடத்துல கரெக்டாக போகும்போது ஒரு பஸ்காரங்க நிற்கிறாங்க, பின்னாடி 2 கார் நிற்கிது. நான் இப்போ லைட்டை எட்டி பார்க்குறேன், முன்னாடி எந்த காரை வரல. நான் லைட் போட்டு வேகமாக ஓவர்டேக் பண்ண போகும்போது ஒருத்தர் வேகமாக காரில் வந்து, அவர் அந்த பக்கம் போயிருக்கலாம், நான் படகு போயிருக்கலாம், ஆனால் நான் ஓவர்டேக் பண்ணி வரேன்னா அவருக்கு அவ்வளோ போகும்,
வேகமா வந்து ஏத்தி குறுக்கால நிப்பாட்டிட்டாரு. நான் போகாத மாதிரி நான் லைட் போட்டுட்டே தான் வரேன், ஆனா நிப்பாட்டிட்டாரு. அவருக்கு தெரியுமா என்கிட்ட டிக்கெட் இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் அவசரமா போயிட்டு இருக்கேன், இது எதுவுமே அவருக்கு தெரியாது. சரியா, என் வாழ்க்கையில நான் யாரையுமே திட்டினதுல கோவப்படுத்து. ஆனா நான் இந்த வீடியோல சாரி கூட கேட்டுக்கிறேன். நான் வந்து அவர்கிட்ட உனக்கு எனக்கு ரேஸ் வைக்கிறாங்களா, இப்ப இது ஏதாவது ரேஸா போட்டியா, கிராஸ் பண்ணி போயிட்டு நான் யாருன்னு கூட தெரியாது, என்னை இதுக்கப்புறம் பார்க்க கூட போறது இல்ல, நீங்க யாருன்னு கூட தெரியாது. இதுல என்ன இவ்வளவு ஒரு ஈகோயிஸ்டிக், இந்த ஈகோ எதுக்கு லைஃப்ல? ரோட்ல போகும்போது யாரோ தெரியாதவங்க கிட்ட இது வந்து முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்னு சொல்லிட்டு ஆக்சுவலா சொல்லிருக்கவே கூடாது. நான் இவ்வளவு மோசமா யாருமே நான் கோவப்பட்டதே இல்லை வாழ்நாள்ல. ஆனா எனக்கு அவட ஆட்டிடியூட் பிடிக்கல. அது வந்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி ஆம்புலன்ஸ்னா ஒதுக்கி கண்டிப்பா ஃபாஸ்டா ரேஸ் ஒன்றும் ஓட்டல, ஏதோ ஒரு அவசரம் தான் போறாங்க, முடிஞ்சா ஒதுங்கி கூட போக முடியும். அந்த டைம்ல வந்துட்டு இந்த மாதிரி ரியாக்ட் பண்றது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் வந்து எரிச்சப்படுது, கோவப்படுது. நம்மளோட கேரக்டர்ஸ்ல ஒரு சின்ன மாற்றம் கண்டிப்பா நம்ம கொண்டு வரணும். அண்ட் ஸ்டேட்டஸ் ரிஃப்ளெக்ஸ் யோர் மென்டல் ஸ்டேட்டஸ். ப்ளீஸ், ஸ்டேட்டஸ் வந்து வைக்கும் போது நீங்க அதை பார்க்க பார்க்க நீங்களும் வீக் ஆகிறீங்க, உங்க ஆப்போனண்ட் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. முதல்ல ரியாக்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள், எமோஷன்ஸை கொட்டாதீங்க, அதை முதல்ல கண்ட்ரோல் பண்ணிட்டு என்னவா இருந்தாலும் ஸ்டாப் ரியாக்டிங். அதுக்கப்புறம் யாரோடனால நம்ம ஈஸியாக மூவ் ஆகிட்டு அப்புறம் ஏன் என்னை பற்றி இப்படி பேசுனீங்க அப்படின்னு கேட்கறத இன்னைக்கு ஸ்டாப் பண்ணுவோம். ரெண்டே ரெண்டு விஷயம் ஆஷாக்கா எனக்கு உங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னை பற்றி நீங்கள் ஏன் இப்படி பேசுனீங்கன்னு ஒருத்தவங்க கிட்ட நியாயம் கேட்கறத இன்னையோட ஸ்டாப் பண்ணிடணும் நம்ம எல்லாரும் சேர்ந்து. ஓகே, ரெண்டு நல்ல முடிவு எடுக்க போகிறோம் இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு. இன்னொரு நல்ல முடிவு வந்துட்டு ஸ்டேட்டஸ், நம்மளோட மென்டல் ஸ்டேட்டஸை நம்மளோட வாட்ஸ்அப்லையோ ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ்லையோ வைக்கிறத ஸ்டாப் பண்ணும். இந்த ரெண்டும் நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களை பயங்கரமாக அந்த சைக்காலஜிக்கலாக பக்குவம் அடையவும் ஸ்ட்ராங்காகவும் உங்களை தயார் பண்ணிடுவேன்.